ப்ரைஸ்லா நான் கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் தாமஸ் பீட்டர் ரெண்டு வருஷம் எப்படியும் பிரிஞ்சு வாழ்ந்த நான் இந்த ஊழியத்தின் மூலியம் கடிதம் மூலியமாக தான் நான் தொடர்பு கொண்டேன் டிவி மூலிமா நான் பார்த்தேன் இப்போ இருபது நாள் ஆச்சுங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து எனக்காக ஜபிச்சா உள்ளங்களுக்கு உங்களுக்காகவும் நன்றி சொல்லுங்க தேங்க்ஸ் லார்ட் என்னோடய பேர் சாலமன் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டிலருந்து வரேன் கடந்த நாலு வருஷமாக நான் சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது எங்கள் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருந்தது அதாவது எங்கள் தம்பி தங்கச்சி வேலை தேட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் பாட்டி தாத்தாக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு போயிருச்சு என்னோடய வேலையிலையும் நான் வந்து கடைசியாக வந்து பின்னடைவு ஏற்பட்டுச்சு கடந்த மே மாதம் நான் வந்து இங்கே இங்கே ஜபத்துக்கு வந்திருந்தேன் அந்த கட்டத்தில் வந்து என்னோடய வேலை போயிடும்னு நினச்சி நான் வந்து பயந்துட்டு அதுவும் அந்த கேமரா பக்கத்தில் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் அங்கிள்கிட்ட வந்து ஜபம் பண்ணும்போது அங்கிள் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணிணார் தடைகள் மாறவும் வேலையில் உயர்வு கிடைக்கும்னு ஜபம் பண்ணார் அதே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி எந்த டிஎல் என்னை வந்து தனியாக மீட்டிங் போட்டு உன்னோடய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாரோ அதே டிஎல் வந்து எனக்கு வந்து நாங்கள் உன்னை இன்னொரு ப்ராஜெக்டில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஜூன் மாதம் வந்து நான் அங்கிள்கிட்ட திரும்பவும் ப்ரேயர் பண்ணுவாங்க அங்கிள் வந்து என் தலையில் கையை வச்சு உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்ன ஜெபம் பண்ணார் ஒரு வாரம் கழித்து என்னை எந்த ப்ராஜெக்டில் மூவ் பண்ணாங்களோ அந்த ப்ராஜெக்டில் என்னை லீட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஜூலை மாதம் நான் வந்து திரும்பவும் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் வந்து எனக்கு ஜெபம் பண்ணும்போது மகனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு எனக்கு ஜபம் பண்ணிணார் இறுதியாக ஜூலை மாதம் தேதி எனக்கு திரும்பவும் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிது எந்த இடத்துல நான் வேலை போயிருமோன்னு நினச்சனோ அந்த இடத்துல மூணு மாதத்தில் எல்லாமே தலைக்கிட மாறிடுச்சு எனக்காக ஜபம் பண்ண எங்கள் எல்லாருக்கும் அழுது ஜெபம் பண்ண என் அங்கிள்காகவும் எல்லாேருக்கும் நன்றி கத்தருடைய பஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அவளுக்கு நீர் கட்டி இருந்தது ஆனால் கர்த்தர் வந்து பேசினார் உன் மகளோடு கூட நான் இருந்து நான் இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறேன் என்று சொன்னார் கர்த்தர் அந்த ஆப்ரேஷன்லேருந்து பரிபூர்ண விடுதலை தந்தார் போன மாதத்தில் வந்து ஜபம் பண்ணி பொழுது சொன்னார் டிவி வியாதி இருக்குவங்களுக்காகவும் ஜபம் பண்ணுறேன்னு எனக்கு அதிகமாக மார்சல் இருக்கும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து கொடுப்பாங்க ஆனால் எனக்கு விடுதலே கிடைக்காது இப்பொழுது ஆண்டவர் எனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காரு கர்த்தருக்கே கோடா குடிச்சு ப்ரைஸ் த லால் என்னோடய பேர் ஜாய் வின்சி நான் வந்து ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னோடய ஃபிஃப்த்து மந்த்தோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களே செகண்ட் ஒப்பீனியனுக்காக நீங்கள் இன்னொரு ஸ்கேன் போக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ரொம்ப பாரமான இருதயத்தோடு நானும் கணவரும் ரொம்ப ப்ரேயர் பண்ணோம் வழக்கமாக வந்து இந்த கூட்டத்தை நான் மிஸ் பண்ணுறப்போ நான் வந்து யூடியூப்பில் ஐயாவோட மெசேஜை வந்து பார்ப்பேன் பிரதர் வந்து அந்த டைமில் வந்து புது இதயத்தை ஆண்டவர் தராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அஞ்சு நாள் கழித்து திரும்ப செகண்ட் ஒப்பீனியனுக்காக நாங்கள் ஸ்கேன் போகிறப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எனக்கு மட்டுமே ஸ்கேன் பண்ணாங்க மூணு டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க ரிசல்ட் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதுவரைக்கும் எங்களால் எந்த ஹோலும் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க பிரதருக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் தேங்க் யூ கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் அபிதா என் கணவர் பேர் டேவிட் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் தேதி நாங்கள் ரெண்டு பேரும் மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிட்டோம் நாங்கள் ரெண்டு வருஷமாக நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கல ஃபோனில் கூட நாங்கள் பேசலை எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோதனை வந்துக்கிட்டே இருந்தது அவங்க வீட்டு பிரச்சனையினால் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்தோம் என்னுடைய மகளை கூட வந்து பார்க்கல ஆனால் எப்போ என்னை விட்டு பிரிந்து போனாரோ அன்னையிலேருந்து இன்றை வரையும் நான் ஸ்டீஃப் அங்கிள் மீட்டிங்க்கு மாதம் மாதம் வந்து நான் இதுக்காக பிரதீட்சமாக ப்ரேயர் பண்ணுவேன் அங்கிள் சொன்னாங்க கவலைப்படாத மகளை உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் நீ எதுக்கும் வைக்கப்பட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப தலை குனிஞ்சு வைக்கப்பட்டு போனேன் என்னுடைய மகளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போனேன் ஆண்டு வரேன்னு நான் ரொம்ப மனசு தொடஞ்சு போனேன் அப்போ மாதம் மாதம் வரும்போது அங்கிள் எனக்கு ரொம்ப ஆறுத சொல்லுவாங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் என்னோட கூட வந்து பேசி

கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற நாளல்லையா இந்த நாளிலும் ஆண்டுபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என்ன வார்த்தை என் பிள்ளைகளுடைய சிறசலை வைத்து அலங்கரிக்க நீர் சுத்தமாக இருக்கிறேன் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி ஆபிராமுக்கு தரிசனமாகி சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உத்தமனாயிரு நான் நான் உனக்கும் உனக்கும் எனக்கும் எனக்கும் நடுவாக நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் உன்னதருக்கும் உத்தமனுக்கும் இடையே உடன்படிக்கையின்படி அவனை திரளாக ஆண்டவர் பெருக பண்ணினார் உன்னதரும் உத்தமனும் ஒன்றாய் இணைந்தால் அவன் கால் மிதிக்கிற தேசத்தை உத்தமனுக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுப்பார் இரண்டாவது உன்னதரும் உத்தமனும் ஒன்றாக இணைந்தால் அவனுக்கு உன்னதருடைய பாதுகாப்பு உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வலருடைய நிலையிலும் அவன் தங்குவான் நீதிமொழிகள் இரண்டு ஏழு சொல்லுகிறது வாசிப்போமா அவர் என்று அவர் மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உண்மையான ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு உத்தமமாய் நடக்குகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவர் கேடகமாய் இருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறார் உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லருடைய நிழலிலும் உத்தமனை பொதிந்து பாதுகாப்பது உன்னதருடைய கடமை ஹாலலோயா இன்றைக்கு அந்த உன்னதரோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணும் பொழுது நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களை காக்கும்படி தேவ தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் உத்தமமாய் நடக்கிற உனக்கு அவர் கேடகமாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறார் ஹலோயா இரவன் பயங்கரங்களும் இருவிலே நடமாடுகிற கொள்ளை நோய்களும் உன்னை சேதப்படுத்துவதில்லை பகலிலே இருக்கிற சங்கார தூதன் மத்தியானத்தின் சங்கார தூதன் உன்னை சங்காரம் பண்ணுவதில்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் எப்ப தெரியுமா உத்தமனுக்கு உன்னதர் துணை இருக்கும் பொழுது உன்னதர் கூடையே வரணும் ஒரு உத்தமனுடைய மிகவும் முக்கியமான ஒரு பழக்கம் என்னதான் இருக்குன்னா உன்னதர் இல்லாம உத்தமன் வெளியே போகமாட்டான் உன்னதரை சுமந்து கொண்டு போகிறவன் தான் உத்தமன் உன்னதரை தன் இருதயத்திலே சுமக்கிறவன் தான் உத்தமன் உன்னதரை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றுகிறவன் தான் உத்தமன் அவன் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அவனை காக்கிற நிழலாக இருப்பார் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ள போறதுக்கு முன்னால தேவு பார்க்கறதுக்காக மோசை கொஞ்சம் பேர் அனுப்பினார் அதுல ரெண்டு பேர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிற யோசுவாவும் காலேபும் ஆனால் மற்றவங்க எல்லாம் உலக பிரகாரமான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்கள் அங்க போய் பார்க்கும் பொழுது உன்னதர் அவர்களுக்கு துணையாக இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு போன யோசுவாவும் காலேபம் ஆனால் மற்ற ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லாத இருந்த ஜனங்கள் அங்க போய் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க ரிப்போர்ட் என்ன வந்து மோசிட்ட கொடுக்குறாங்க ஐயோ அங்கே காணான் தேசத்தில் முரடனு இருக்கிறாங்க நம்மை காட்டிலும் அவர்கள் பலவான்கள் என்று சொல்லுகிறான் காரணம் அவன் பலவீனப்பட்டவன் எனவேதான் அவன் தன்னை பலவான்கள் அங்கே இருக்கிறாங்க சொல்றான் ஏன்னா இவன் பலவீனப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் இல்லை இவனிடத்தில் உத்தம உன்னத அனுபவம் இல்லை ஆனால் உத்தம அனுபவத்தோடு போன யோசுவாவும் காலேவும் உன்னதமான தேவன் அவர்களோடு கூட இல்லை அவர்களை காக்கிற உத்தமருடைய உன்னதமான தேவனுடைய நிழல் அவர்களிடத்தில் இல்லை எனவே கர்த்தர் நமக்கு துணை என்று வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இல்லாதவன் சொன்னது கரெக்ட் தான் அவனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறவன் முரடை இவன் பலவீனமா இருக்கிற அந்த முரடை இவனை விழுங்கி சாப்பிட்டுருவான் கடிச்சு கொதறிடுவான் போன அடிச்சே சாப்பிட்டுருவான் அவன் சொன்னது உண்மைதான் ஆனால் உத்தமான தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டு போன யோசுவாவும் காலேவும் போய் பார்த்துட்டு சொல்றாங்க நமக்கு முன்னால் அவங்க சமபூமி ஆயிடுவாங்க ஏன்னா அவர்களை காக்கிற உன்னதருடைய நிழல் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டது அதே போல இவர்கள் அந்த தேசத்தில் போகும் பொழுது அவர்களை மேற்கொண்டு அவர்களை துரத்தி அந்த தேசத்தை சுதந்திரத்தினுடைய காரணம் என்னன்னா இவர்களிடத்தில் உன்னதர் ஆதரவாக இருந்தார் ஆனால் உன்னதர் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை இதுதான் உத்தமனுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உன் வலது பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுவான் இடது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுவான் ஆனால் ஒன்று அதை அணுகாமல் இருக்கணும் நீ உத்தமனாக இருக்கணும் இந்த உத்தமனுக்கு விரோதமாக எந்த உன்னதர் இருக்கிறார் அந்த உன்னதர் இருக்கும் பொழுது எதுவும் கிட்ட நெருங்க முடியாது உண்மை முத்தவமான குறித்து சொல்லும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தானா இந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் அப்ப பாருங்க இந்த உத்தமனுடைய வீட்டிலே ஆண்டவர் ரகசியமா குடியிருந்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோபுவின் கூடாரத்திலே உன்னத ரகசியமாக குடியிருந்தாரான் யோபுவின் கூடாரத்திலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தது உத்தமனுடைய வீட்டிலே உன்னதருடைய ரகசிய செயல் இருந்தார் ரகசியமா உள்ள இருந்தாரா அதுதான் வேதம் பதிவு செய்திருக்கிறது அப்ப சர்வ வல்லவர் அவனோடு கூட இருந்தாரா சர்வ வல்லராய உன்னதர் அவனோடு கூட இருந்தாரா அப்பொழுது என்ன நதி போல இறங்கி வந்துச்சான் அந்த நேரத்தில் இவனை அழிக்கலான்னு ஒரு பிசாசு சுற்றி சுத்தி சுத்தி வருது ஆனால் உத்தமர் உள்ளுக்குள்ளால இருந்து இவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிற படியினாலே உன்னதர் உள்ளுக்குள்ளே இருந்து இவனை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறாரு உத்தமனுக்கு உன்னதர் துணையாக வேலி போட்டிருக்கிறதுனால எந்த பிசாசும் உள்ளே போக முடியல ஆனால் பார்வை மட்டும் அந்த உத்தமன் மேலே வச்சுக்கிட்டு தான் பிசாசு எப்போ இவனை பலிக்கலாம் எப்போ இவனை கொல்லலாம் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல ஆனால் ஆண்டவர் பார்த்தார் வீட்டிலே ஆண்டவர் ரகசிய செயல் இருந்துச்சான் ரகசியமாக உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ ஆண்டவர் வாட்ச் பண்ணும்போது என்ன பார்த்தாரு இந்த பிசாசு இவன் மேலே கண் வச்சு இவன் எப்படியாவது அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ வந்து பிசாச பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு என் தாசனாகி யோபு மேலே கண் வைத்தாயோ

உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் குடியிருந்த குடியிருப்ப சர்வ வல்லவருடைய நிழலிலும் உன்னதமானருடைய மறைவிலையும் கொண்டு வரணும்னா யோபு விடத்தில் காணப்பட்ட உத்தமம் உனக்கு இருக்கணும் அப்பதான் நீ அழிவை காண மாட்டாய் நோவாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆதியமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனமும்

உன்னோடே கூட உன்னோடே கூட உன் குமாரரும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் வேலைக்குள்ளே பிரவேசியுங்கள் இங்க ஒரு உத்தமன் நோவா ஒரு உன்னதர் ஆண்டவர் ரெண்டு பேருக்குள்ள என்ன உடன்படிக்கைன்னா ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணிக்கோ நான் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன் எல்லா பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் அழிக்கப்பட போகிறது மனுஷர்கள் எல்லாம் அழிந்து போகப் போகிறார்கள் ஆனால் நீ எனக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தபடியால் நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனாக இருக்கிறபடினால் உன்னதராகி எனக்கு உனக்கு இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் ஆனால் நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் உன்னதமானவருடைய ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு அப்படிப்பட்ட உடன்படிக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும் வலது பக்கத்துல இடது பக்கத்துல ஆயிரம் அழிவுகள் வந்தாலும் அவைகள் நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் அன்றைக்கு பொன்னது போல பூமி முழுவதும் அழிக்கப்பட்டது ஆனால் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது காரணம் அந்த உத்தமனோடு அந்த உன்னதர் ஒரு உடன்படிக்கை பண்ணார் வா குடும்பத்தை நான் அழிக்க மாட்டேன் இன்றைக்கு ஒரு மனுஷன் வெளியே போனா வீட்டுக்கு திரும்பி வந்தால் தான் நிச்சயம் அவன் உயிரோடு வந்தால் தான் நிச்சயம் மரணங்கள் எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள் எங்கே பார்த்தாலும் வேதனையின் காரியங்கள் எங்கே பார்த்தாலும் அழிவுகள் எங்கே பார்த்தாலும் கொலைகள் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொலை பண்ணுகிற நாட்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு விலை மதிக்க முடியாத அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய லைஃப்பை இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு வேண்டி கொலை பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் தின கூலிக்கு நடக்கிறவன் கொலை பண்ணிட்டு கூலிப்படையில் சேர்ந்து கொன்று போட்டுட்டு அப்படியே ஒரு பறவை சுட்டு போட்டு போல போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் காரணம் காலம் மிகவும் கொடிதாக இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் உன்னதரோடு உங்களுடைய குடும்பமாக ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள் அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் நோவா பாதுகாக்கப்பட்டது போல பாதுகாக்கப்படுவீர்கள் யோபு பாதுகாக்கப்பட்டது போல நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு உன்னதரோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் உத்தமனுக்கு கற்பர் கேடகமாக இருக்கிறார் இன்னைக்கு ஆபத்து விபத்து கொள்ள நோய் முன்னால எல்லாம் எங்க அங்கே இங்கே எங்கன்னு எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஒரு கேன்சர் வியாதியை பார்க்க முடியும் இன்னைக்கு பார்த்துக்கடா எந்த பக்கம் திரும்பினாலும் கேன்சர் வித கேன்சரின் அழிவுகள் எந்த பக்கம் திரும்பினாலும் கிட்னி ஃபெயிலியர் லங்ஸ் ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் சர்வசாதாரணமாக சொல்லுகிறார்கள் தீர்க்க முடியாத வியாதிகள் எந்த பக்கம் திரும்பினாலும் சுகர் வியாதி ஒரு காலத்துல எல்லாம் ஊரில் ஒருத்தருக்கு தான் சுகர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பத்து பேர்னா ஒம்பது பேருக்கு சுகர் வியாதி சில குடும்பத்தில் பத்து பேர்னா பத்து பேருக்கு சுகர் வியாதி சிறு குழந்தைகள் பிறக்கும் பொழுதே சுகர் வியாதியோடு பிறக்கிறார்கள் வாலிப பிள்ளைகள் சுகர் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாய்க்குடைய கற்பத்து உள்ள கறி தங்கும் பொழுது டாக்டர் சொல்கிறாங்க உன் சரீரத்தில் சுகர் இருக்கிறது எனவே பிள்ளை தங்கமா கவனமாக இருந்துக்கோ சொல்கிறாங்க காரணம் எந்த பக்கம் பார்த்தாலும் அழிவுகள் ஒரு பக்கம் கண்டுபிடிப்புகள் கட்டவிழ்த்து அந்த இன்றைக்கு மத்தியிலே அநேகம் இருக்கிறது அநேக கண்டுபிடிப்புகள் வந்த நேரத்தில் அநேக அழிவுகள் சில கண்டுபிடிப்புகள் இருக்கும் பொழுது அழிவுகள் குறைவாக இருந்தது இன்றைக்கு அப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு உத்தமனாக இருக்க ஆண்ட உன்னை ஒப்புக்கொடு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உத்தமம் இருக்க வேண்டும் உன் தொழிலில் உத்தமம் இருக்கணும் உன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் உத்தமம் இருக்கணும் உன்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையில் உத்தமம் இருக்க வேண்டும் உடைய ஊழியத்தில் ஒரு உத்தமம் இருக்க வேண்டும் உடைய பணிஸ்தலத்தில் ஒரு உத்தமம் இருக்க வேண்டும் லஞ்சங்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வையுங்கள் கள்ளத்தராசுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் காரணம் அப்படி நீங்கள் அவற்றை வாங்கி கொண்டு வந்தால் அழிவுகள் உங்கள் குடும்பங்களுக்கு நேராக வரும்பொழுது உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு வந்த பணத்தை வைத்து அதற்கு அணை போட முடியாது லஞ்சம் வாங்கிட்டு வந்த பணத்தை வைத்து அந்த நோய்க்கு நீ அணை போட முடியாது அந்த உயிருக்கு நீ அணை போட முடியாது அந்த உயிரை காப்பாற்ற முடியாது ஆண்டவர் உத்தமர்களுக்கு இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகள் முழுசா ஒப்புக்கொடுங்க உங்களுடைய கடைகளை விருத்த சேதனம் பண்ணுங்க தடையில் உள்ள தராசுகளை விருத்த சேதனம் பண்ணுங்க உங்க கையில் உள்ள பாக்கெட்டு எல்லாத்தையும் உங்க ஷர்ட் பாக்கெட் பேண்ட் பாக்கெட்டு எல்லாத்தையும் விருத்த சேதனம் பண்ணுங்க கையில் வைத்துக் அலைகளை மொபைல் போன இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணுங்க தேவையில்லாத காரியங்கள் உன் மொபைலிருந்து இப்பொழுது பிடிங்கி எறியப்படுவதாக உன்னதர் உனக்குள்ள இருக்கணும்னா உன் பாக்கெட்ல இருக்கிற அந்த மொபைல் போன் இன்றைக்கு உன்னதருக்கு பிரியமாகி பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் நீ பயன்படுத்துகிற இன்டர்நெட் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் நீ பயன்படுத்த இருக்கிற அது ஒரு லேப்டாப்பா இருக்கலாம் கம்ப்யூட்டரா இருக்கலாம் அத்தனையும் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் வருகிற அழிவுக்கு அணை போட முடியாது யார் தடுத்தாலும் நிற்காத அளவுக்கு சங்கார தூதன் பின்னால் சுத்திட்டு இருப்பா அன்றைக்கு சங்கார தூதன் போகாத ஒரே வீடு ஏதென்றால் உன்னதர் தன்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை பூசின வீடுகளை தவிர மற்ற எல்லா குடும்பங்களிலும் சங்காரம் உண்டானது சங்காரம் வராதபடிக்கு விழித்திருந்து ஜபேங்கள் சங்காரம் வராதுபடிக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க அப்பொழுது நோவாவினுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது போல உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் எளிமின் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே ஆபிரகாமுக்கு நேரடியாக பிரத்யட்சமாய் இறங்கி வந்து உன்னதருக்கும் உத்தமனுக்கும் இடையே ஒரு நல்ல அக்ரிமெண்ட் பண்ணி ஒரே ஆசிர்வாத குறைவு பிள்ளை செல்வம் அதை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசிர்வதித்து உத்தமனை நீர் கனம் பண்ணுகிறவர் என்பதை நிரூபித்தேன் அவன் மூலமாக அநேக ராஜாக்கள் அவனுடைய சந்ததியிலே உதித்தார்கள் அந்த வசனத்தின்படியாக இப்பொழுதும் என் பிள்ளைகளோடு கூட நீர் பிரத்யட்சி இறங்கி வந்து நின்று என் பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய கரத்தை நீட்டி அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி என் பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கலாம் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளால் என் பிள்ளைகளுக்கு நிறைவாய் மாறட்டும் எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று வந்திருக்கிறார்களோ ஏசப்பாவுடைய பெரிய கிருபையினாலே இன்றைக்கு அதற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வத்தை நீ தருவீராக அடைக்கப்பட்ட கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் சாராளுக்கு வாய்ப்பே இல்லாத நேரத்தில் கற்பத்தில் குழந்தையை வைத்து ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் ஆபிரகாமின் நாட்களிலே இருந்த ஆண்டவர் இன்றைக்கு முயிரோடு இருக்கிறேன் சாராளுடைய வாழ்க்கை நாட்களிலே இருந்த ஆண்டவர் இன்றைக்கு முயிரோடு இருக்கிறேன் அந்த ஆண்டவர் இன்றைக்கும் சாராளுக்கு வாய்ப்பே இல்லாத கற்பத்துக்குள்ளால கருவை வைத்த ஆண்டவர் இன்றைக்கு வாய்ப்பில்லாத இல்லாத தன்னுடைய கற்பப்பை எல்லாவற்றையும் பலவீனப்படுத்தி எல்லாத்தையும் சிதைத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்துக்குள்ளும் இன்றைக்கு கனியை நீர் வைப்பீராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே நிறஞ்ச மனசில பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அன்பானவர்களே ஆண்டவராகியல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்பல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் வரிப்பாராக